வெல்கம் பேக் டு எம் கே விஷன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது சமீபத்துல தேட்டர்ல வெளியான ஒரு ஃபேமிலி டிராமா ரொமாண்டிகல் மூவி தான் ஹாய் நானா இந்த ஹாய் நானா படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நானி முருணாள் தாக்கூர் ஜெயராம் கைரா கண்ணா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க சௌரவ் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு கதை வந்து என்ன அப்படின்னு பாத்திரலாம் ஒரு போட்டோகிராபரா இருக்கிற படத்துடைய ஹீரோ அவருக்கு ஆறு வயசுல ஒரு சின்ன பொண்ணு வந்து இருக்காங்க வந்து லங்ஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வந்து டாக்டர் இன்னும் சில வருஷங்கள் தான் இந்த பொண்ணு வந்து உயிரோட இருக்க போறதா வந்து சொல்றாங்க நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கேர் எடுத்து பாத்துக்கிறாரு அண்ட் எப்போ தன்னுடைய குழந்தையை தூங்க வைக்க போனாலும் ஏதோ ஒரு கதையை சொல்லிதான் வந்து தூங்க வைப்பாரு சோ அப்படி ஒரு ஒரு நாள் ஒரு கதை வந்து சொல்லும் பண்ணும்போது தான் இந்த கதையெல்லாம் வேண்டாம் எனக்கு வந்து நம்மளோட அம்மாவோட கதையை வந்து சொல்ல நான் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அம்மாவோட கதை தானே கேட்கணும் நான் கூடி சீக்கிரமே சொல்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு சாக்கு சொல்லி நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகிட்டே இருக்காரு ஒரு நாள் இந்த ஒரு கதையை வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் ஹீரோ வந்து தள்ளப்படுறாரு ஸோ நம்ம ஹீரோ சொல்லக்கூடிய அந்த ஒரு கதையில் ஆக்சுவலாக வந்து என்ன நடந்துச்சு தன்னோட அம்மா வந்து எப்படி இருப்பாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க கடைசியாக என்ன ஆனாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் அந்த குழந்தைக்கு வந்து தெரிஞ்சுதான் இல்லையா இந்த எல்லா விஷயங்களும் தன்னுடைய அப்பா மூலமா அந்த குழந்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிச்சா இல்லையா இதுல அவர் சொல்லக்கூடியது எதெல்லாம் வந்து போய் எதெல்லாம் வந்து உண்மை அப்படிங்கறதுதான் இந்த படத்தோடைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் சோ இப்ப நான் சொன்னது மட்டும் கதை அப்படின்னு இல்லாம இதுக்கப்புறமும் வந்து ஏகப்பட்ட திருப்பங்களோட இந்த படத்தோடைய கதை வந்து நகரும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த திரைக்கதையும் வந்து அமைச்சிருக்காங்க இந்த படத்துடைய டைரக்டர் ஷௌரவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டெபியூ மூவி சோ இது அவருக்கு முதல் படம் மாதிரியே தெரியல அந்த அளவுக்கு சூப்பரா வந்து எடுத்திருந்தாரு அந்த எமோஷனல் டிராமாவுக்கான அத்தனை விஷயங்களும் இந்த படத்துல வந்து சூப்பராவே வந்து வந்து பதிவு பண்ணியிருந்திருக்காங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சரா வர படத்தோட ஹீரோயின் தன்னோட குழந்தை குழந்தைகிட்டையும் இந்த ஒரு கதையை வந்து சொல்லும்போது ஆடியன்ஸான நம்மளையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கதையோட ஒன்னா டிராவல் பண்ண வைக்கிறாங்க சோ அதுதான் இந்த படத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லியாகணும் ஹீரோ கதை வந்து சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அதுலயே வந்து ஒரு மிகப்பெரிய கிளைமேக்ஸ் மாதிரி தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபே வந்து போகும் சோ ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு படம் பார்த்த ஒரு திருப்தி வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம் செகண்ட் ஹாஃபும் நல்லா தான் இருக்கும் ஆனா படம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா அந்த எமோஷனலான விஷயங்கள் ஆகட்டும் ரொமான்டிக்கலான சீக்வன்ஸ் ஆகட்டும் அண்ட் இது நார்மல் ஃபேமிலி ட்ராமா அப்புறம் ரொமான்டிக்கல் படமாக மட்டும் இல்லாம இதுக்குள்ளேயுமே வந்து சின்ன சின்ன திருப்பங்களோட வந்து நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க நாம எதிர்பாராத ஒரு சில சர்பிரைசிங்கான விஷயங்கள்லாம் இந்த படத்துக்குள்ள காத்திருக்கும் படத்துடைய ஹீரோ நாணிக்கும் அதுக்கப்புறம் கைரா கண்ணா அவருடைய பொண்ணு சோ அவங்க ரெண்டு பேத்துக்குமான அந்த அப்பா பொண்ணு பாண்டிங் சூப்பராவே வந்து படத்துல காமிச்சிருப்பாங்க அந்த சின்ன பொண்ணோட ஆக்டிங் வந்து தனியா தெரியும் அந்த அளவுக்கு சூப்பரா வந்து பர்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க அண்ட் இவங்களை தாண்டி மிருணால் தாக்கூரோடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துல சூப்பராவே இருக்கும் சீத்த சீதாராமம்க்கு அப்புறமா மறுபடியும் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு படமா வந்து கிடைச்சிருக்கு இவங்க மூணு பேர்த்தோடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல மிகப்பெரிய பிளஸ் வந்து அமைஞ்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்ல கிளைமேக்ஸ் போர்ஷன் இருக்கும் போது ஜெயராம் சாரோடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கும் அண்ட் அவருடைய கேரக்டர் வச்சு ஒரு சின்ன சர்பிரைஸ் வந்து கொடுத்திருந்தாங்க பிளாஷ்பேக் போர்ஷன்ல வரக்கூடிய ரொமான்டிக்கல் சீக்வன்ஸ் ஆகட்டும் அந்த லவ் ஸ்டோரி ஆகட்டும் அதுவுமே பார்க்க செம்மையா இருக்கும் அண்ட் படத்துல ஒரு சில கிசிங் சீக்வன்ஸ் எல்லாம் வந்துருக்கு அது வந்து அந்த குழந்தைகிட்ட ஸ்டோரி சொல்ற மாதிரி தான் வந்திருக்கும் ஆனாலும் அது வந்து வல்கரா தெரியல தன்னுடைய அன்பை வந்து வெளிப்படுத்த இருக்கக்கூடிய இடங்களாக தான் அந்த சில கிசிங் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கான விஷுவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான வார்ம் டோன்ல ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீல் குட் படம் பார்க்குற ஒரு வைப வந்து கொடுத்தது சோ சனு வர்கீஸ் அப்படிங்கறத இந்த படத்துக்கான சினிமோட்டோகிராபி வந்து பண்ணிருக்காரு ஒரு ஒரு ஃப்ரேமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிச் ஆகும் கிராண்டாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே போல தான் படத்துல வரக்கூடிய பாடல் காட்சிகளும் எல்லா சாங்குமே வந்து தமிழ் டப்பிங்ல கேக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு அண்ட் இந்த படத்துல ஒரே ஒரு டான்ஸ் நம்பர் வந்து ஒரு பார்ட்டி சாங் மாதிரி சோ அதுல வந்து ஸ்ருத்திகாசன் ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க எஷாம் அப்துல் வகாப்போடைய மியூசிக்ல வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே கேக்குறக்கும் நல்லா இருந்தது அண்ட் பிஜிஎம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துடைய சாங்ஸ் வந்து அந்த அளவுக்கு போரிங்கா இல்ல மாண்டேஜ்லயே தான் எல்லா பாடல்களுமே வந்து கொண்டு போயிருக்காங்க சோ படத்துல சாங்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குற அளவுக்கு தான் வந்து இருக்கும் இந்த கதையோட ஃபுளோலயே அந்த ஒரு சில சாங்ஸ் எல்லாம் வந்து வந்ததும் தெரியல போனதும் தெரியல ஆனா கேட்க நல்லா இருந்துச்சு அண்ட் இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் பத்தி சொல்லியே ஆகணும் ஹீரோவுக்கான வாய்ஸ் ஆகட்டும் அப்புறம் மிருணால் தாக்கூருக்கான வாய்ஸ் வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்மை வந்து கொடுத்துருக்காங்க போல ஸோ அந்த சில வாய்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டா செட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த சின்ன குழந்தைக்கும் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஜெயராம் சாருக்கு ஆகட்டும் எல்லாருக்குமே வந்து வாய்ஸ் சூப்பராகவே செட் ஆயிருக்கு ஒரு டப்பிங் படம் பார்க்கற ஒரு ஃபீலே வந்து கொடுக்காததே ஒரு நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக தான் ஆகணும் மிக முக்கியமா இந்த படத்துல வரக்கூடிய டைலாக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல அவ்வளவு சூப்பரா எழுதியிருக்காங்க சோ இதெல்லாமே இந்த படத்துல வந்து நல்லாவே இருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவா போற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக ஏற்படும் இதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொதுவாகவே எமோஷன் எமோஷனல் ட்ராமா படங்கள் அப்படின்னாலே ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் வந்து போகும் இல்ல எமோஷனலா வந்து வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகள் மாதிரி வந்து வரும் சோ அதெல்லாம் இந்த படத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக ஏற்படும் சோ இது வந்து ஒரு சிலருக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து ஏற்படலாம் குழந்தைய வச்சிருக்கிற பேரண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல லவ்வர்ஸா இருக்கட்டும் இந்த படத்தை வந்து ரிலேட் பண்ணிக்கலாம் படத்துல வரக்கூடிய எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாம் எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு ஏன்னா அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா போனாதான் வந்து ஆடியன்ஸான நமக்குமே வந்து அதை ரிலேட் பண்ணிக்க முடியும் அதை சூப்பராகவே கன்வே பண்ணியிருந்தாங்க பட் ஒரு சிலருக்கு பிடிக்காம கூட போகும் போகலாம் என்னடா இது இவ்வளவு நேரம் போட்டு இழுக்கிறாங்களே அப்படின்ட்டு அண்டு படமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் பக்கம் ஓடுது ஒரு டென் மினிட்ஸ் இவங்க ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த படம் வந்து நல்லாவே இருந்தாலும் எப்போடா இந்த படம் வந்து சீக்கிரம் முடிப்பீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்கதான் செய்யுது ஓவராலா இந்த ஹாய் நானா படம் வந்து எப்படி இருக்கு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடவே ட்ரை பண்ணலாம் ஒரு ஃபேமிலி டிராமா கதையை வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்லயே வந்து சொல்லலாம் அப்படின்னு இந்த படத்துல வந்து சூப்பராகவே ட்ரை பண்ணிருக்காங்க நிறைய சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட்ஸும் இந்த படத்தில் வந்து நல்லாவே இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஒரு ரிவியூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ